எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபுட் ரூஃப் எல்லோரும் எங்கிட்ட ஈஸியாக பண்ணுற லன்ச் ரெசிபீஸ் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான அய்யர் ஸ்டைல் மணத்தங்காளி வெத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு ஸ்பைஸியான ஒரு டிஷ் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த டிஷ் ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த அருமையான டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பொடி பொடிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இதுலேயே நம்ம ஒரு டீஸ்பூன் தனியாவும் சேர்த்திக்க போகிறோம் இதோட நம்ம கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ரோஸ்ட் பண்ணி அந்த ஃப்ளேவர் வெளியே வந்ததும் இதை ஃபைனாக பொடிச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும் அதுலேயே நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க போகிறோம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்திக்கலாம் இதில் காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இப்போ இதோட கீ இன்கிரீடியண்ட்டான ட்ரை மணத்தங்காளி சேர்க்க போகிறோம் இது ஒரு கால் கப்பு சேர்த்திக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரணும் உங்களுக்கு நல்லா பல்ப் மாதிரி அது நல்லா பொரியற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஸோ வயிற்று பொண்ணு கூடி ஆறுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம் இதோட நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதோடய தண்ணி ஒரு கப்பு நான் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம வெத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் நான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் யூஸ்வலாக புளிக்கு வந்து ஒரு பச்சை வாசனை இருக்கும் ஸோ அது போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் காரத்துக்காக இப்போ இதுலேயே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்திக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இது ஒரு அஞ்சு நிமிஷம் மினிமம் கொதிக்க விடணும் அப்போ தான் புளியோடு பச்சை வாசனையும் மிளகாத்தூளோடு பச்சை வாசனையும் போகும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இது கொதிச்சாச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி இருக்குது ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம் ஏன்னா நமக்கு வெத்த குழம்பு வந்து அந்த பதம் வரணுங்கிறதுக்காக நான் இந்த தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பவுடரை ஃபுல்லாகவே சேர்த்திடலாம் ஸோ அந்த பொடி பார்த்திங்கன்னா நிறையா பேர் சேர்த்த மாட்டாங்க நிறையா பேருக்கு தெரியாது இது வந்து இந்த வெத்த குழம்புக்கு எக்ஸ்ட்ரா அரோமா கொடுக்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும் அது மட்டும் இல்லை குழம்பு வந்து திக்க இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு ரொம்ப புளி தண்ணி மாதிரி வெத்த குழம்பு இருக்காது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிச்சதுமே நமக்கு அந்த ஆயில்லாம் வெளியே கசஞ்சிருச்சு ஸோ நமக்கு எம்மியான ஸ்பைசியான வெத்த குழம்பு தயாராகிடுச்சு இப்போ இதை சுட சுட சாதத்தோட வடாமோட சர்வ் பண்ணி சாப்பிட்டா அந்த சுவையே வேறு லெவலில் இருக்கும் ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இனி எதுக்கு வெயிட்டிங் ஹாப்பி ஈட்டிங் இப்போ நம்ம குயிக்காக டிப்ஸ் பார்த்துடலாம் நான் அந்த பொடி சொன்னேன் இல்லையா அதை பொடிச்சு தனியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா பொடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் குழம்பு வைக்கிறதுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வெத்த குழம்போடு ரியல் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் உங்கக்கிட்ட மணத்தங்காளி இல்லை கிடைக்கல கடையில் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயமோ முருங்கைக்காயோ யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி புளி வந்து சில பேருக்கு எக்ஸைஸ் ஆகிடும் எவ்வளோ விடுறதுன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி புளி ஜாஸ்தியான பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம் ஸோ தட் அந்த புளியை வந்து அது கண்ட்ரோல் பண்ணிவிடும் இந்த வெத்த குழம்பு பண்ணி ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு மறக்காம ஃபுட் ரூஃபை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் கொண்டி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ